திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வரும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தோடு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு நெருங்கிய ஒரு நட்புணர்வை வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு தண்ணீரை விவசாய பெருங்குடி மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, தயவு செய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து 7 வருஷமா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து விவசாய மக்களுக்கு தண்ணீரை தந்திட வேண்டும். ஆனால் இந்த 7 வருஷமா ஒரு ஆண்டாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆக சட்ட ரீதியாக இன்றைக்கு என்ன நிலை, ஜூன் 1ஆம் தேதிக்குள் காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு தந்திருக்கிறது. ஆக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதற்குரிய உறுப்பினர்களை அவர்கள் நியமித்து அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இது நாள் வரையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதை செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. செய்யவில்லை என்று சொன்னால் கூட நமக்கு அதிகம் கோபம் வராது. ஆனால் புதிதாக கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு குமாரசாமி அவர்கள் அண்மையில் என்ன செய்தியை வெளியிடுகிறார் என்று சொன்னால், இந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை வெளியிடுகிறார் என்று சொன்னால், உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்ததற்கு பிறகு அதை திசை திருப்புவதற்காக அதை நிறைவேற்ற முன்வராத நிலையிலே இப்படி ஒரு செய்தியை தருகிறார் என்று சொன்னால் அது கடுமையான கண்டனத்திற்குரியது. அது மட்டுமல்ல, இதே குமாரசாமி அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பை ஏற்பதற்கு முதல் நாள் இதே திருவரங்கத்திற்கு வருகிறார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகிறார். இங்கு வந்து கடவுளை தரிசித்து விட்டு அதற்கு பிறகு வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்நாடக மாநிலமும் தமிழகமும் சகோதரத்துவமாக இருக்கும் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் இதுவரை சகோதரத்துவம் நடந்திருக்கிறார் என்றால் இல்லை. முதலமைச்சராவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுளுடைய கருணை குமாரசாமிக்கு தேவைப்படுகிறது. ஆனால் முதலமைச்சரானதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத நிலையிலே தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜீவாதாரத்தை பற்றி கவலைப்படாத நிலையிலே தான் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் குமாரசாமியுடைய உணர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களாவது அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு ஏதேனும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை பற்றி கூட கவலைப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தல் மிக விரைவில் வரத்தான் போகிறது. அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு, அதே நேரத்தில் மத்தியில் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வரும் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்றில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் வரும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.